So hi guys, this is Giri Musical Studio. Giri, and வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி வந்து ஒரு மாசம் தான் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி, அதுக்கு முன்னாடி ஹாப்பி காந்தி ஜெயந்தி கைஸ். அண்ட் இன்னைக்கு இன்னும் வந்து கரெக்டா ஒரு மாசம் இருக்கோ, ஆமா நாலு நாள், ஒரு நாள் அடுத்த நாள் நவம்பர் 4ஆம் தேதி வந்து தீபாவளி. ஸோ வந்து தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ மதுரையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து மதுரையில் ஒரு சின்ன மால் இருக்குது, அந்த மால் பேர் விஷால்டி மால். அந்த விஷால்டி மாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இதை தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம், நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் எல்லாம். ஸோ எங்கள் அம்மா வேறு கீழே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மொதல் இப்போ வந்து சும்மா டிஷர்ட் ட்ரௌசர் போட்டிருக்கேன், அதெல்லாம் கழட்டி விட்டு நல்லா ஒரு கூட்டு போட்டு மாற மாதிரி நல்லா கேஷுவலாக நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ட்ராவலிங்கெல்லாம் எப்படி கார் போடுறது அதெல்லாம் இந்த வட்டம் போடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸோ வந்து நான் டைரெக்டாக மால்லேருந்தே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ மால் போக எப்படியும் ஒரு 7 o'clock கிட்ட ஆயிரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு, நியர்பை 3. ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் மொதல் சொன்ன மாதிரி நம்ம மாலுக்கு வந்தாச்சு. மால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, மாஸ்கெல்லாம் போட்டாச்சு. பாருங்கள் மொதல் மாலை மேல் வியூ எல்லாத்தையும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மால் தான், ஏன்னா மதுரையில் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் அப்போ பார்த்துருக்க நிறையா மால் வந்து பெருசு. உங்களுக்கு வந்து நீங்கள் சென்னையிலேருந்தோ எங்கேருந்தோ பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிறுசாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போய் டக்குன்னு டெம்பரேச்சர் செக் பண்ணியாச்சு. வாங்க 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 வாங்க, நல்ல கூட்டம் மாலில். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு விஷால்டி மாலை வந்திருக்கேன். அப்படியே எப்படி இருக்குன்றீங்க, அப்படியே தக தகன்னு முன்னெல்லாம் வெற மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து அப்படியே டான்ஸ் ஆடின முதல்ல இருக்குது. முதல்ல மாலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துக்கோங்களா. உள்ளனா ஃபுல்லாலாம் நான் டீப்பாலாம் சுற்றி பார்க்கல கைஸ், ஏன்னா 7:30 ஆயிடுச்சு வர்றதுக்கே. ஸோ வந்து 7:30 நியர்பை 8 ஆயிடுச்சு. ஸோ வந்து 9:30 பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பணும். பாருங்கள் பாருங்கள், இங்கே தான் மெஹந்தி போடுவாங்க, நல்லாயிருக்கும். நான் இந்த வண்டியில் ஒரு ஏறி போனேன் எப்போனா, நான் வந்து 4th standard படிக்கும் போது. சூப்பராக இருந்துச்சு அந்த வண்டியில் போகிறப்ப, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ இந்த நான் மேலே காமிச்சதுக்கு மேலே தான் ஃபுட் கோர்ட்டு. ஸோ இவ்வளோ தான், இது விஷால்டி மால் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் ஐநெக்ஸ் ஐநெக்ஸோட இது. ஸோ இப்போ நம்ம லிஃப்ட் மேலே ஏறி ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகலான்னா, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஸ்லீப்பர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் ஃபுட் வியர் போகலாம் ஃபஸ்ட்டு. ஃபுட் வியர் போயாச்சு, சூப்பர். ட்ரென்ஸ் ஃபுட் வியர், சாரி, ட்ரென்ஸ் ஃபுட் வியர்க்குள்ளே மொதல் போயிட்டோம். போனீங்கன்னா இங்கிட்டு வந்து கேர்ள்ஸ் செக்ஷன், நம்மளுக்கு இங்கே போக முடியாது. ஸோ இங்கிட்டு தான் பாய் செக்ஷன் இருக்குது. ஆஹா, எல்லா செப்பலும் இருக்குதேப்பா. ஸோ நான் பேசிக்கலி நான் வந்து செப்பலை அடிக்கடி பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு செப்பலை வாங்கி தர முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து முந்தானேத்தோ இன்றைக்கோ ஒரு செப்பல் போட்டு போனப்போ அத்துட்டேன் செப்பலை. ஸோ எனக்கு இந்த செப்பல் வாங்கணும்னு ஆசை, பட் ரேட்டை கேட்டிங்கன்னா 3000 அசால்ட்டாக எங்கள் அம்மா முடியவே முடியாது. 1000 இல்லைன்னா 1500 வாங்கிக்கணும் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி இப்போ மேக்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ இருங்க மேக்ஸ்க்குள்ளே போகலாம். ஆஹா, உள்ளே போனோடனே கேர்ள்ஸ் செக்ஷனாக, சரி கீழே மேலே ஏறிடுவோம் டக்குன்னு. மேலே ஏறி வந்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு. எப்போ பார்த்தாலும் பார்த்தோன்னே கேர்ள்ஸ் செக்ஷன் தான் வந்துட்டு வருது. ஸோ இங்கே ஸ்லிப்பர்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன், பட் ஸ்லிப்பர்ஸ் எதுவும் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ நம்ம மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் வெறும் செம்ம கோபத்தில் வெளில வந்துட்டேன். வெளில வந்து இப்போ நேராக ட்ரெண்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பார்த்தீங்களா, அண்ணன் அப்படி மின்னுறேனா, தங்கத்தோட தங்கமாக மின்னுங்க. ஆஹா, என்ன என்ன ஐட்டங்களோ. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் வந்து இது ரெண்டு தான். இதுதான் ஃபஸ்ட்டு, இதை மொதல் போட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ட்ரெஸ். ஸோ ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, தெரியுதோ இல்லையா? ஆஹா, ரொம்ப குழப்புதே, ஆனால் நச்சுன்னு இருக்கு கைஸ், எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு.
கண்டிப்பாக அம்மா வந்தோடனே தான் இன்னொரு கட்டிருக்கணும். அவங்க வந்து ட்ரெண்ட்ஸில் தான் இன்னும் எடுத்து இது ட்ரெண்ட்ஸ் ஃபுட் வியரில் தான் இன்னும் எடுத்துகிட்ருக்காங்க. எடுக்கணும் எடுக்கணும். சரி நான் ஃபுல்லாகவும் காமிச்சிக்கிறேன். எப்படி காமிக்கனே தெரில, ஏன்னா நான் ஒரு ஆள் தான் காமிக்க வேண்டிய, நான் ஒரு ஆள் தான் வீடியோ எல்லாம் அந்த ஓட்டம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதே கூட டப்பிங் தான், பார்த்தாலே தெரியும் நான் வாய் கூட அசைஞ்சிருக்க மாட்டேன். ஐயோ எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. நான் அந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கே சிரிப்பாக வருது. அப்போ பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, பட் டைட்டாக இருக்குது. வேணாம் என்ன ஐயோ சூஸ் பண்ண முடியல. சரி வேறு ட்ரெஸ் போடலாம் டக்குனு. வாவ், இது வந்து நான் எடுத்த ட்ரெஸ். நான் வந்து இன்னும் இது கூட கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு ஆஹா என்ன பண்ணனே தெரிலையே, இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாக இருக்குது, இதுக்கு முந்தின சைஸாக மாற்றிடுவோம். ஸோ நம்ம வாங்குறது எப்படியும் அம்மா வந்து சூஸ் பண்ணலாம் தான் பெஸ்ட்டு. ஓகே சரி, பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு கைஸ். அதுக்கடுத்து என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லையா, ஸோ வந்து இது எடுக்கவே முடியல. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி ரெண்டு பேக்கு அப்படி தூக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா. மாஸ்க் போட்டு எவ்வளோ இதாக இருக்கேன், எல்லாருமே பார்க்குறாங்க எவன்ட்டா அந்த லூசு பாய் அப்போருந்து கேமராவோடய சுற்றுறான்னு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு வெளி உலகத்தில் தெரியப்படும். எல்லாருமே பார்க்குறாங்க பாருங்கள், அந்த பைக்கில் போகிறவங்க.